ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ ஒரு வீக்கெண்டில் எடுத்தது தான். அந்த அன்னைக்கு சின்னதாக ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருந்தோம். நான் வீட்லேயே வந்து மசாலா பூரி செஞ்சுருந்தேன். அப்புறம் கூடவே வந்து சாஃப்டாக இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு சின்னதாக டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்து ஒரு 5 டம்ளர் இட்லி அரிசி கூட 1 டம்ளர் உளுந்து 3/4 டம்ளர் அவல் சேர்த்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கு. இது கூடவே வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லா ஊற வச்சு வச்சாச்சு. இது மட்டும் நான் நைட்டே ஊற வச்சு வச்சுடுவேன். அப்போ தான் நல்லா வந்து ஊறி நமக்கு அரைப்படும் போது நல்லா உப்பி வரும். இதுதான் இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லா மொறுமொறுன்னு வரும், இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இது கூட வந்து பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஈவினிங் வந்து பாட்லக் இருக்கு, அதுக்காக மசால் பூரி செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். வந்து வெந்தயத்தை இது கூடவே போட்டு ஆட்டணும். அப்போதான் வந்து நல்ல அந்த இட்லி சாஃப்டாக இருக்கும், நல்லா மசிஞ்சு நமக்கு உப்பி வரும். ஃபஸ்ட்டே எல்லாத்தோடையும் சேர்த்து போட்டோம்னா வந்து வெந்தயம் அரைப்படாது, அதனால ஃபஸ்ட்டே போட்டு அதை மட்டும் அரைச்சிக்கிறேன். வெந்தயம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி அரைஞ்சாலும் இட்லி சாஃப்டாகவும் தோசை கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ இதில் அரிசி உளுந்து அவலெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா மாவு வந்து மை போல் அரைக்காமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைக்கணும். அப்போ தான் வந்து இட்லி சாஃப்டாக அப்புறமா வந்து தோசை கிறிஸ்பியாக வரும். எல்லாம் அரைஞ்சதுக்கப்புறம் மாவு எடுக்கிறது தான் நமக்கு கஷ்டம். இந்த மாதிரி மெத்தடில் எடுத்து பாருங்கள், எங்கேயுமே உங்களுக்கு சிந்தாது. மாவு அரைகிறதுல ஆப்போசிட் சைடில் கை வச்சு கல்லுக்கு ஓரமாக அப்படி கை வச்சு வலிச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து வந்து இப்போது மசால் பூரி ரெடி பண்ணுறதுக்கு பட்டாணியை வேக வச்சுப்போம். நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கிட்டு இது கூடவே உருளைக்கிழங்கையும் வச்சுக்கலாம். நான் வந்து பப்ஸுக்கும் செய்கிறதுனால 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் மசாலா பூரி மட்டும் செய்கிறதா இருந்தால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கடையில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதில்ல, பட் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை சேர்த்துனதுக்கப்புறமா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையக்கூடாது பட்டாணி, நம்ம மசிச்சும் விடுவோம். அதனால் நமக்கு குழையாமல் கொஞ்சம் கடித்து சாஃப்டாகவும் இருக்கணும், மசியக்கூடாது. இது கூட 1 ஸ்பூன் உப்பை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே இது வந்து கடை டேஸ்ட்டு போலவே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா கார சாரமாகவும் இருக்கும். அப்படியே பாப்பா கூட பேசிக்கிட்டு அதுவும் கூட வந்து உட்காந்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா. இஞ்சி, வெங்காயம், மசால் பூரிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கடாயில கொஞ்சம் பட்டை, ஜாவத்ரி, ஜிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு, கல்பாசி, ஏலக்காய், ஜாவத்ரி, கொஞ்சம் அன்னாசி பூ, மராட்டி மொக்கு. இதோட எல்லா மெஷர்மெண்ட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு இதை போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துப்போம். நல்லா வந்து பச்சை வாசம் போகிறவரில் நல்லா வதக்கணும். இப்போ இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அடுத்து குக்கரில் விசில் விட்டுருந்தோம்ல, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பச்சை பட்டாணியும் நம்ம கொஞ்சம் நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துவோம், அதனால் அது தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு வறுத்து வச்ச மசாலாவோட ஒரே 1 ஸ்பூன் பொட்டுக்கடல சேர்த்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி மசாலா சேர்த்துட்டு ஒரே அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட ஒரு கரண்டி வந்து பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தும் போது தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க, ரொம்ப தூக்கலாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதே மாதிரி கொத்தமல்லியும் இவ்வளோ சேர்த்துனா போதும்.
இதை மட்டும் வதக்க வேண்டாம், வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வராது, அதனால் அதை பச்சையாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மைப்போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸ்லோவில் வச்சுட்டு இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, இது கூட மஞ்சள் தூள், கறி மசாலா தூள், கரம் மசாலா. கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எல்லா மசாலாவும் ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும், கலரும் கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம புதினாவெல்லாம் பச்சையாக சேர்த்தணும் இல்லைங்களா, அதை நல்லா வதங்கி வரணும். இப்போது எல்லா அந்த மசாலா போட்டதோடு அரைச்ச விழுதும் நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக வந்துடணும். பாருங்கள் பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும், ஏன்னா நம்ம போக போக ஆறுனதுக்கப்புறம் திக்காயிடும். பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த பச்சை பட்டாணியில் இருந்து 2 கரண்டி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். 1/4 பாகம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆனதுக்கு அப்புறமா இறக்க போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஆம்சூர் பவுடர், பிளாக் சால்ட், அது கூடவே வந்து சாட் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இதை சேர்த்துனதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மசாலா பூரியோட மெயின் ஹீரோயின் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து வந்து இதுக்கு கோல்கப்பா, அதாவது அந்த பூரியை ரெடி பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரவை சேர்த்துருக்கேன், அது கூட வந்து கோதுமை மாவு சேர்த்துட்டு கூடவே உப்பு கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கை வச்சு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பூரிக்கு பிசையணும்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கணும், ஏன்னா ஊறினதுக்கப்புறம் அந்த ரவை வந்து உறிஞ்சிக்கும். அப்புறமா கடைசியில் எண்ணெய் போட்டு 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து எல்லாமே ஈஸியான வேலை தான். டீக்கு பால் காய வச்சாச்சு, பக்கத்தில் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆயில் மீடியமில் வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த கார்ன் சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கடையில் இப்படி கிடைக்கும் பேக்கெட்டில், அதுதான் மெயின்னு. அதுதான் அந்த நம்ம மசாலா பூரி சாப்பிடும் போது இடையில அந்த க்ரன்ச்சியாக வரும். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மசாலா பூரிக்கு இது தேவை. இதை நீங்கள் தனியாகவும் இல்லை உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவும் நல்லா ஊறிடுச்சு, இதை வந்து நான் 2 பிரிச்சுக்கிறேன். இதில் மெயின் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப தப்பமாக வந்து பூரி இருக்கக்கூடாது. தப்பமாக இருந்துச்சிங்கன்னா அது பொறிஞ்சி வரும்போது அதுக்கப்புறமா அது சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக தேய்க்குறீங்களோ அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி பரவெல்லாம் தேய்ச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தப்பமாக தேய்க்கக்கூடாது. பூரியை விட சப்பாத்தியை விடவே நீங்கள் தின்னாக தேய்ச்சிக்கணும். பாருங்கள் இது போட்டதுமே அழகாக உப்பி வரும். சில பேர் வந்து ரவையை கம்மி பண்ணிவிட்டு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி மாவு சேர்த்துப்பாங்க. இப்போ பாருங்கள் அழகாக உப்பி வருது, போட்டுட்டு உடனே இது வந்து பொரிஞ்சிடும் ரவைங்கிறதுனால, அதனால் டக் டக்குன்னு போட்டு எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் தேய்ச்சி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் விட தேவையில்லை, மெல்லிசாக மட்டும் நான் தேய்ச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலையும் நிறைய செஞ்சு ஒரு கவரில் கட்டி வச்சிட்டிங்கன்னா 1-2 வீக் தாராளமாக வரும். பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு பார்க்க தான் கொஞ்சம் பெருசான ப்ராசஸாக தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள் அப்படியே பூரி தானாகவே திரும்பிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வந்தாச்சு, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட, குழந்தைங்க எல்லாம் சாப்பிட
வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து போலி செஞ்சுருந்தாங்க, நான் வந்து மசால் பூரி செஞ்சுருந்தேன். அவ்வளோதான், அப்படியே எல்லாம் போட்டு கொடுத்து ஜாலியாக பேசிக்கிட்டு பசங்களும் நல்லா சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தோம். அந்த அன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக போச்சு எங்களுக்கு. இப்படி தான் வாரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிஸியாக இருந்தாலும் இடையில இந்த மாதிரி ஒரு மீட்டப் இருந்தால் தான் ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஊரில் இருந்தால் நிறைய விசேஷங்கள் அந்த மாதிரியெல்லாம் வரும், அந்த மாதிரி இல்லாதத போது இந்த மாதிரி மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்போம். நம்மளை விட வந்து பசங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்புறமா மியூசிக் சேர் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே டிவியில் சாங்கை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்க பாட்டு ஒரு பக்கம் எதையோ விளையாடிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து அப்படியே சைடில் உட்காந்து அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு கிண்டல் வச்சுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். வீக்கெண்டுனாவே இப்படி தான், ஏதாச்சும் ஒன்று மீட்டப் பண்ணிக்க வேண்டியது தான். எல்லா வீக்கெண்டும் இருக்காது, எப்போயாச்சும் இந்த மாதிரி மீட் பண்ணோம்னா ஒரு சின்னதாக ஒரு ரிலீஃப் இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.